வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசித்தாள் ருசி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறது வந்து வீட்லேயே எப்படி சாட் மசாலா பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து கடையில வாங்குற சாட் மசாலால அஜினமோட்டோலாம் கலந்து வச்சிருக்கான், அதனால அது ஹெல்த்துக்குலாம் ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. சரி, வீட்லயே இந்த சாட் மசாலா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நிறைய ரெசிபி, கபாப்லாம் பண்ணும் போது இந்த சாட் மசாலா நிறைய யூஸ் ஆகும். அப்புறம் நிறைய ஃப்ரூட் சாட் பண்றதுக்கு, சாட்ஸே வீட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சாட் மசாலா ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இந்த சாட் மசாலா இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடும் போதே உங்களுக்கு அவ்வளோ வாசமா, அந்த அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இது என்ன, இதுக்கு தேவையான பொருள் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். 1/4 கப் ஜீரகம், நான் வந்து ஒரு மெஷரிங் கப் எடுத்திருக்கேன், அந்த கப்புக்கு 1/4 கப் போட்டிருக்கேன். இந்த கப் எடுத்திருக்கேன், இந்த கப்புக்கு நான் 1/4 கப் ஜீரகம் எடுத்திருக்கேன். எவ்வளோ ஜீரகம் நம்ம எடுக்கிறோமோ அதே அளவு உலர்ந்த மாங்காய் பொடி, ட்ரை மேங்கோ பவுடர் எடுக்கணும். அப்புறம் ஸ்பூன் நான் வந்து இந்த ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1/4 கப் ஜீரகத்துக்கு இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன், கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் இந்து உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட், அண்ட் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கட்டி பெருங்காயம் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ கடாயில ஜீரகத்தையும் மல்லித்தூளையும் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே நம்ம வந்து ட்ரையாக வந்து இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். ஜீரகம் வாசனை நல்லா வந்துருச்சு, மல்லி வாசனையும் நல்லா வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிட்டேன் பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த கண்டென்ட்டை நான் அப்படியே வந்து அந்த பிளேட்டில் வச்சிருக்கிற மற்ற ஆம்சூர் பவுடர், அப்புறம் பிளாக் சால்ட், ராக் சால்ட் எல்லாத்தோடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிதான். இதுலேருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அரோமா வருது பா, வாசமே ரொம்ப நல்லா இருக்கு. இதை ஒரு பிஞ்ச் எடுத்து சும்மா கூட நம்ம வாயில் போட்டுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கு. வாமிட்டிங் சென்சேஷன் உங்களுக்கு வர மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்ததுன்னா இதுலேருந்து ஒரு பிஞ்ச் எடுத்து இதை வாயில் போட்டிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் கூட ஸ்டாப் ஆகிடும். எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமன், ப்ரெக்னென்சியில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாமிட்டிங் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் ஹிமாலயன் பிளாக் சால்ட், ஹிமாலயன் ராக் சால்ட், அப்புறம் ஜீரகம் இருக்குது, மல்லி, அப்புறம் பெருங்காயம், மிளகு, எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல பொருள் தான். எதுவுமே இதில் வேண்டாத பொருள்னு எதுவுமே கிடையாது. அதனால நீங்கள் தைரியமாக இதை உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன டிஷ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துட்டு பண்ணால் ஒன்றும் உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. வாவ், ஸோ சூப்பரான சாட் மசாலா நம்ம வீட்லேயே தயார் பண்ணியாச்சு. நம்ம ஏதாவது டெசர்ட்டுக்கு போடும்போது இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறோம், இவ்வளோ எடுத்தால் போதும், ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும், அந்த ஃப்ரூட் சாட்டு இல்லை வேற ஏதாவது சாட்ஸே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட அரோமா உடனே என்ஹான்ஸ்ட் ஆயிரும், ரொம்ப நல்ல அரோமா இருக்கும். ஸோ இந்த சாட் மசாலாவை நீங்கள் வீட்டில் அரைச்சி ஒரு கிளீனான கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களோட யூசேஜை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. நன்றி.